ஹாய் டே ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கஃப்ச்சி சேனல் எல்லோரும் எப்படி இங்கே நல்லாயிருக்கீங்களா எம் ஸோ ஃபைஃபை எனக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா டே செவன்டி ஃபோர் டே செவென்டி ஃபோர் எனக்கு சூப்பரா ஃபேன்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் எல்லாருக்கு நல்லா போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களோட ஒர்க் அண்ட் டெய்லெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா தயவுசேய் கரெக்டாக ஃபோலோ பண்ணுங்க கண்டிப்பாக எண்ட் ஆஃப் டே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் நம்ம வந்து பார்க்கலாம் டுடே ஒரு சில விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது என்னம்மா எப்போ பார்த்தாலும் கிளாரிஃபை பண்ணணும் க்ளியர் பண்ணணும் இதே சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருப்பீங்க என்னை பொறுத்தவரையும் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு இப்போவுமே இருந்துட்டுருக்கு அது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக என்னோடய பாடியில் வந்து நான் அதை அப்ளை பண்ணி அதாவது என்னோடய டயட்லேயோ ஒர்க் அவுட்லையோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ப்ராக்டிக ப்ராக்டிக்கலாக நான் அதை ட்ரை பண்ணி பார்த்து அதில் கிடைக்கிற ரிசல்ட் கரெக்டாக கிடச்சிது அப்படின்னா மட்டும்தான் அதை உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறதே சரிங்களா நான் எடுத்தோன்னு ஏனோ தானோன்னு நான் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சின்ன ஒரு டயட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஒரு டின்னரோ ஒரு லஞ்சோ இதை சாப்பிடுங்க அதில் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அதை சொன்னால் கூட அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதை உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறது இவங்களுக்கு என்ன ஒரு ஜஸ்ட்டு யூடியூபரு இவங்க பாட்டுக்கு இவங்க வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து நாம தானே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் எதாவது இஷ்யூ ஆகுமோ ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏற்படுமோ அதை நினச்சலாம் எதுவும் ஒரி பண்ணாதீங்க கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீக்கில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுவும் கிட்டத்தட்ட இந்த வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக யாருமே வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஃபாலோ பண்ணலை நீங்கள் பண்ணலைங்கிறதுக்காகவே நானும் பண்ணலை கரெக்டாக ஒரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீக் வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் நம் சப்ஸ்கிரைபர் கரெக்டாக எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கேட்டுவிட்டாங்க ஸோ சேட் என்னடா அது சஸ்பென்ஸாக கொண்டு போகலான்னு பார்த்தா இப்படி அவங்க அதை கரெக்டாக கேட்டுட்டாங்களா இல்லை டவுட்டில் கேட்டாங்களா தான் எனக்கு தெரியல சரி பரவாயில்ல அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோலேயே சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு வித் ப்ரூஃப்பை வந்து இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இல்லை இந்த வீக்குள்ளே வந்து காட்டிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க டுடே டாப்பிக்குள்ளே போகலாம் டுடே டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஜெசி ராஜாங்கிற ச சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு இருக்குது ரொம்ப யோசித்தேன் இப்போ ட்ரை பண்ணுறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் அப்புறம் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுறேன் இது எல்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டயட்டை விட்டால் மறுபடியும் வெயிட் போடுமா ப்ளீஸ் ரிப்ளை சிஸ்டர் லைவ் வந்து கேட்டிருந்தேன் அது த்ரீ ஓ கிளாக் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதுக்கான ரிப்ளை ப்ராப்பராக கொடுத்துருவோமா இப்போது ஷார்ட்டாக சொல்லணும்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆன் டயட்டை வந்து கண்டினியூ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணிடுறேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் ஆன் டயட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி பழைய மாதிரி வெயிட் ஏறிடுமான்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெய்லி நம்மளோட பாடிக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக தேவை சரிங்களா நீங்கள் ப்ராப்பரான ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை வந்து பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணி முடித்து ஒன்ஸ் ஹைடுல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக வெயிட் வந்து போடாதுங்க பட் ஷோராக போடாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க இல்லை சைக்கிளிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எதாவது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இதில் நாலுத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வாரத்தில் ஏழு நாட்களுங்கிறத விட அட்லீஸ்ட் வந்து ஒரு நாலு நாட்கள் மட்டுமாவது இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி மாற்றி மாற்றி பண்ணால் கூட பெட்டர் தான் கண்டிப்பாக வந்து வெயிட் போடாது ஏன்னா கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது இப்போ டேக்கு நீங்கள் ரொட்டீனாக பண்ண விஷயங்கள்லாம் கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரியாவது உங்கள் பாடியில் பேர்ன் ஆகிருக்கும் அப்படி பேர்ன் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட்டு போடாது ஷோராக நான் சொல்லுவேன் சரிங்களா ஏதாவது டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் கண்டிப்பாக போடாது மேக்ஸிமம் ஹைடல் வெயிட் ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடாது அது ஏன் ஒன்ஸ் ஹைடல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போனா போடாதுங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறு கிலோ இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் தொண்ணூறு கிலோ இருக்கும்போது உங்களோட ஸ்ம ஸ்டொமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்டொமக்கு அதாவது பெருசானா நான் இங்கே நிறைய ஓவர் ஹீட் பண்ணி வயிற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேணும் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் ஃபில்லிங் ஆகாத அளவுக்கு உங்களோட ஸ்டொமக்கு வந்து பெருசாக இருக்கும் பட் நீங்கள் ப்ராப்பரான டயட்டெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டொமக்கெல்லாம் அந்த நீங்கள் ஃபுட்டு இன்டேக் எடுக்கிறீங்க இல்லையா அதெல்லாமே சுருங்கி வந்து போதும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது இந்த குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா ஆசையாக கேட்கும் பட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் காக்கா கடி கடிச்சிட்டு திருப்பி கொடுத்துரும் ஏன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவோ அதை சாப்பிட்டுட்டு கொடுத்துருது அதுக்கு அவ்வளோதான் அந்த வயிற்றுக்கு அதுக்கு மேலே லிமிட் கிடையாது அதை மாதிரி ஒன்ஸ் ஹைடில் வெயிட் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டொமக் ஆகிடும் சரிங்களா அதை நினச்சி பயப்படாதீங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது லாஸ்ட் ஒன்று தேர்ட் பாயிண்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னால் டெய்லி ஒரு ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க அண்ட் வந்து ஃபுட் கண்ட்ரோலும் என்னால் இருக்க முடியல ஹைடில் வெயிட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது இதையும் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன்று ஆப்ஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் நாலு நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன சாப்பிட்டுக்கணுமோ ஜங்க் ஃபுட் என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கலாம் பட் மூணு நாள் வந்து ப்ராப்பர் டயட் இருக்கணும் அது ஒன்று சரி இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் மன்த் முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் மாதத்தில் ஏதாவது ஒரு நாலு நான்கு நாட்கள் மட்டும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டயட் வந்து இருக்கணும் அது ஒன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ரெண்டரை மாதத்துக்கு ஒரு தடவை நாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டயட்லாம் இருக்குங்க இல்லையா இந்த ஜிஎம் டயட்லாம் சொல்லுவாங்க இந்த ஜிஎம் டயட்லாம் வந்து ரெண்டரை மாதத்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக ஒன் வீக்குக்கு வந்துருப்பேன் இதை மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம் இந்த வெயிட்டெல்லாம் எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னா டெம்பரவரியான போட்ட வெயிட்டு அதாவது நீங்கள் ஒன்ஸ் ஹைடில் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருதுங்க இல்லை ஏறுதுங்களையா அந்த வெயிட்லாம் டெம்பரவரியான வெயிட் தான் அந்த வெயிட்டில் ஈஸியாக குறைச்சிடலாம் பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட ஹைடில் வெயிட் வந்து ரீச் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படின்னா சப்போஸ் ஹைடில் வெயிட்டை ரீச் பண்ணாமல் நீங்கள் ஒரு முப்பது கிலோ குறைக்கிற இடத்துல பதினஞ்சு கிலோ மட்டும் குறைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற பதினஞ்சு கிலோவாக அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் கண்டிப்பாக ஆல்ரெடி குறைச்சிங்க இல்லையா அதில் வந்து பாதிக்கு பாதி வெயிட்டு திருப்பி ஏற தான் செய்யும் இதே நீங்கள் உங்களோட ஹைடில் வெயிட்டு ரீச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது நான் அதுக்கு வந்து வித் ப்ரூஃப்போட கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் ஏன்னா கண்டிப்பாக என்னோடய ஹைடில் வெயிட்டை நான் ரீச் பண்ணி ஆகணும் பண்ணி தான் ஆகணும் எனக்கு இன்னும் பேலன்ஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் கேஜி வந்து என்னோடய ஹைடில் வெயிட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இருக்குது அதை மட்டும் நான் ரீச் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியே வந்து நான் காட்டுறேன் இந்த வீக்கில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா இந்த ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வெயிட் போடுமா இந்த மூணு தாண்டி ஒருத்தருக்கு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்த மட்டும் கேளுங்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் தப்பா எடுத்து கேட்டீங்க நீங்கள் ஒரு பலூன் இப்போ ஊதுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு அளவான பதில் ஊதுறீங்க அந்த பலூனை ஊதிட்டு கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா என்னாகும் காற்று பூரா வெளியில் வந்துடும் பழைய மாதிரி சுருங்கிடும் இல்லையா பழைய மாதிரி ஆகிடும் பட் அந்த பலூனை ஊதி ப்ராப்பராக கட்டிட்டீங்க அப்படின்னா சுருங்குமா உடனே இல்லைல்ல அது திருப்பி சுருங்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அதை ஷேர் பண்ண இந்த இடத்துல வந்து வேறு மாதிரி கவுண்ட்ருலாம் போடாதீங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக வந்து கட்டி வச்சிட்டிங்கன்னா அது ஏன் திருப்பியும் வந்து சுருங்க போது சொல்லுங்கள் அதனால் தயவுசெய்து ஒன்ஸ் வந்து ஹைடல் வெயிட் மட்டும் ரீச் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுட் ஹேபிட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோ ஏறுதான் உடனே ஒரு டயட் பண்ணி குறைக்கலாம் இல்லை ஒரு டென் டேஸ் ஒன் வீக் வந்து ஒர்க் அவுட் அண்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் இப்படியெல்லாம் பண்ணி கண்டிப்பாக அதையும் பேலன்ஸ் வந்து குறைச்சலாம் அதெல்லாம் ரொம்ப டெம்பரவரி வெயிட்டாக இருக்கும் ஈஸி அதெல்லாம் வந்து குறைக்கிறது அந்த டெம்பரவரி வெயிட்லாம் வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளோட வெயிட் ஸ்கேல் மட்டும் தான் காட்டும் நம்மளோட பாடியில் காட்டாது இப்போ பாருங்கள் என்னோட அப்பீரியன்ஸ் பாருங்கள் என்னோடய அப்பியரன்ஸ் கிட்டத்தட்ட இப்போது வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் பொங்கல்லேருந்து அப்படியே தானே இருக்குது ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியுதா இன்ச்சஸ் ஏதோ கூடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியுதா இதில் இது இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறேனில்ல இந்த இடத்துல எனக்கு வெயிட் ஏதாவது போட்டிருக்க மாதிரி தெரியுதா தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் சாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டுடே என்னோடய டயட் பார்க்கலாம் வாங்க என்னடா டுடே டயட்டுன்னு சொல்லிவிட்டு காஃபி வித் ஹைடண்ட் சிக் பிஸ்கெட் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா உங்களோடய ட்ராவல் பண்ண போகிறேன்னு நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ண போகிறேன் அதனால கொஞ்சம் இதெல்லாம் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கண்ணுக்கு இப்போ குளிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு மார்னிங் வேக்கப் உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காஃபி வித்து ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட் தான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரட் ஆம்லேட்டு ஃபுல் சாண்ட்விச் டூ பிரெட்டில் வந்து ஒரு மூணு ப்ரெட்டுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே அது பேக்கேஜ் மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டனால அது எத்தனை பிரெட்டுன்னு உங்களுக்கு தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல்லில் சீட்டிங் டே மாதிரி தான் போகும் சரிங்களா லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமேல்தான் தோணுச்சு ஃபோட்டோ எடுக்கணுங்கன்னு இது ஆக்சுவலி வந்து மில்க் புலாவ் கோகனட் மில்க் புலால் வித் வந்து மட்டர் மலாய் நான் இந்த விளாக் வந்து மண்டையோடது ஓடது தான் இன்னைக்கு வருது சரிங்களா என்னடா இது நேத்தி வீடியோலாம் நம்ம பார்த்த இந்த டிஷ்ஷு அப்படின்னு உங்களை எல்லாருக்கும் தோணுன்னு நினைக்கிறேன் நேத்தி ஷார்ட்ஸில் இதோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருப்பேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் அண்ட் காஃபி தான் அதே தான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா சீட்டிங் டே மாதிரியே கொண்டு போய் உங்களோட கேள்விக்கு ஒரு சில பதில்களை கொண் கண்டிப்பாக வித் ப்ரூஃபோட காட்டணுங்கிறதுக்காக தான் கொண்டு போயிட்டுருக்கேன் இந்த வீடியோ சரிங்களா கம்மிங் சூன் வரும் சரிங்களா உங்களுக்கே அதை பார்க்கும்போது புரியும் நைட்டுக்கு வந்து ரெண்டு தோசை ப்ளஸ் வந்து கார சட்னி எடுத்துக்கிட்டேன் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது தான் அள்ளி சாப்பிடாம கிள்ளி சாப்பிடணும் எது சாப்பிட்டாலும் அப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வெயிட்டு போடாது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஒர்க் அவுட்டும் பண்ணுறீங்க பெருசாக டயட்டும் இருக்கிறது இல்லை ஒரேடியே இருந்தால் டயட் இருக்கீங்க அப்புறம் டயட்டே இருக்காமல் இருக்கிறீங்க என்ன கதை இருந்தானே கேட்குறீங்க அந்த கதை எல்லாமே சீக்கிரமாக வெட்ட வெளிச்சமாகும் உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அண்டு நேற்று வந்து அந்த சண்டே லன்ச் மீல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க அனுஃபியர் சிஸ்டர் ஆக்சுவலி அது ஃபோர் ஃபிஃப்டி இல்லை டூ ஹண்ட்ரட் தான் அந்த லன்ச் மீல் சரி ஓகே பாய் பாய் நாளைக்கு இன்னொரு தகவலோட உங்களே சந்திக்கிறேன் உங்களோட டவுட் க்ளியராக இருந்துச்சுன்னா ஓகே க்ளியர் ஆகல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் இதை மாதிரி ப்ராப்பராக க்ளியர் பண்ணுறேன் பாய் பாய் டேக் கேர் குட் நைட்